கிரீட்டிங் சார். நம்ம டெய்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷினோட அந்த கேஸோட தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இவிஎம்யும் விவிபேட் மிஷின்ஸும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தேகத்தின் பேரில் நம்ம எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. சோ அதனால ஒரு டிஸ்ட்ரஸ்ட் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம எதையுமே எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, நமக்கு இந்த எலெக்ஷனுக்கு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் விவிபேட் கிராஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது அஞ்சு இடத்துல நடக்குது, ஒரு தொகுதியில் அஞ்சு இடத்துல நடக்குது இல்லையா. ஸோ அதுவே இன்னஃபாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கவுண்டிங் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்த கேண்டிடேட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து பே பண்ணி இந்த மறுபடியும் இந்த ரீகவுண்டிங் அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ பேசிக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு இவிஎம் விவிபேட் கிராஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற நடைமுறையிலே போகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மற்ற விஷயங்கள்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா. ஸோ இதுதான் அந்த தீர்ப்புலையும் சொல்லியிருந்தாங்க, வேற எதுவும் பெருசா நமக்கு கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இன்னைக்கு தமிழ்நாடு பேஜ்ல ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா, நமக்கு இந்த செர்விக்கல் கேன்சர் வேக்சின் அப்படிங்கிறத போட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் ஓகேங்களா. ஸோ செர்விக்கல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 35 வயசுக்கு மேல இருக்கவங்கள தான் அதிகமாக அட்டாக் பண்ணும். இந்தியாவில் பிரஸ்ட் கேன்சருக்கு அப்புறமா செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது தான் அதிகமான கேன்சர் வந்து பெண்கள் மத்தியில் அதிகமான கேன்சராக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரஸ்ட் கேன்சர், அடுத்தது வந்து நமக்கு செர்விக்கல் கேன்சர் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இந்த வேக்சின் அப்படிங்கிறத போடணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டே வந்தோம். இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட செர்வா வேக் அப்படிங்கிற வேக்சின்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம அதிகமாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்தி நியூஸ் பேப்பர்லேயே. ஸோ இந்த செர்வா வேக் வேக்சின் அப்படிங்கிறதும் நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட இண்டிஜினியஸ்லி டெவலப்டு செர்வா வேக் வேக்சின் அதுவும் நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த வேக்சினை யாருக்கு போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 9 வயசுலேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு தான் இந்த வேக்சினை வந்து போடுறாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டிலையும் இந்த செர்வா வேக் இந்த செர்விக்கல் கேன்சர் வேக்சின் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விழுப்புரம்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இது கேட்கலாம் நமக்கு, தமிழ்நாட்டில் எங்க இந்த செர்விக்கல் கேன்சர் வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு விழுப்புரம்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 150 சிறுமிகளுக்கு வந்து இந்த வேக்சின் அப்படிங்கிறது போட ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டுட்டாங்க. ஸோ இதனுடைய அவேர்னஸை கிரியேட் பண்ணி கவரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ செர்விக்கல் கேன்சரை பற்றி பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப, HPV வைரஸ் அப்படிங்கிறது தான் இந்த செர்விக்கல் கேன்சரை காஸ் பண்ணுது ஓகேங்களா. ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த வைரஸ் தான் நமக்கு இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறத காஸ் பண்ணுது. நமக்கு இந்த செர்விக்கல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஏர்லியா டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா அதை வந்து கியூர் பண்ணிடலாம் ஓகேங்களா. இந்த இருந்தாலும் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அதிகமா வெளியே தெரியாதனால ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போனாதான் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் நிறைய உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப நம்ம 9 வயசுலேருந்து 14 வயசுக்கு இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு அந்த செர்விக்கல் கேன்சர் வேக்சினேஷன் அப்படிங்கறத போட ஆரம்பிச்சனால இப்போ ஃபியூச்சரில் இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம டிசீஸை எலிமினேட் பண்ணுற அளவுக்கு வந்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதனுடைய விளைவு அப்படிங்கிறது 20-30 வருஷங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு சரியா. ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொரு ஆர்டிக்கல் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த நீலகிரி தார் அதை வச்சுனா ஒரு சர்வே வந்து எடுக்க போகிறாங்க சரிங்களா. நீலகிரி தார் சர்வே, நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த நீலகிரி வரையாடு பார்த்தீங்கன்னா சர்வே எடுக்க போகிறாங்க. ஸோ நீலகிரி வரையாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட இந்த ஸ்டேட் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய IUCN ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ப்ரொடெக்டட் அண்டர் Schedule 1 ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு ஷெட்யூலுக்கு கீழே நம்ம இந்தியாவில் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வரோம். இப்போது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்லாம் நமக்கு Schedule 1 கீழே மேக்ஸிமம் வந்துடும் ஓகேங்களா. அப்போ எந்த ஒரு விலங்காக இருந்தாலுமே நம்ம டேரெக்டாக Schedule 1ங்கிறது எடுத்து போடலாம் ஓகேங்களா. நமக்கு வந்து பெங்கால் இந்த டைகர்ஸ் சீட்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு Schedule 1 கீழே தான் வரும் ஓகேவா. ஸோ ப்ரொடெக்டட் அண்டர் ஷெட்யூல்
ஒன் ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். நம்ம மெயின்ஸ்ல எழுதுறப்போ இந்த விலங்கை பத்தி எழுதிட்டு ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு, நீலகிரி, அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படும், அதெல்லாம் எழுதிட்டு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு போட்டு தனியாக இதையும் நம்ம எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஐயூசிஎன் படி என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஆகும். இந்தியாவோட சட்டங்கள் படி ப்ரொடெக்டட் அண்டர் ஷெட்யூல் ஒன் ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறதையும் எழுதுறோம். சரிங்களா? ஸோ இந்த அனிமலோட சர்வே வந்து எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி எடுத்த சர்வே படி பார்க்குறப்போ நமக்கு ஒரு 3000 நீலகிரி வரையாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த நீலகிரி வரையாட வச்சு நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் நீலகிரி தார், நீலகிரி வரையாடு திட்டம் அப்படிங்கிறத அக்டோபர் 2023 போன வருஷம் நமக்கு ஒரு ஸ்கீமும் வந்து தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் மூலயமா இதனுடைய வாழ்விடங்களோட பாதுகாப்புறது, இதனுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதெல்லாம் அப்ஜெக்டிவாக வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் நீலகிரி தார் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நீலகிரி வரையாடு திட்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த நீலகிரி வரையாட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அக்டோபர் 7 வந்து நீலகிரி வரையாடு தினமாக தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? நீலகிரி தார் டே அப்படின்னா நமக்கு அக்டோபர் 7 வந்து சொல்றோம். ஏன் அக்டோபர் 7 ஸ்பெசிபிக்கா சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ERC டேவிடார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பிறந்த நாள் தான் நம்ம நீலகிரி வரையாடு தினம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ERC டேவிடார், ஓகேங்களா? டேவிட் சொல்றோம் இல்லையா, டேவிடார், அவருடைய பிறந்த நாள் தான் நம்ம நீலகிரி வரையாடு தினமாக செலிப்ரேட் பண்றோம். ஏன் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நீலகிரி வரையாடு பத்தின ஆராய்ச்சிகளை முதன் முதல்ல எடுத்துட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ERC டேவிடார் அவர்கள் தான். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 1975 இந்த நீலகிரி வரையாடுகள் பத்தின ஸ்டடீஸை வந்து கொண்டு வந்திருப்பாரு ERC டேவிடார். ஓகேங்களா? ஸோ அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிற வகையில தான் நமக்கு அக்டோபர் 7 வந்து நீலகிரி வரையாடு தினமா தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா, இந்த நீலகிரி வரையாடை பத்தி நமக்கு சங்க இலக்கியங்கள்லையும் 17 மேல்கணக்கு இலக்கியங்கள் நூல்கள்லையும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? குறிப்பா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி போன்ற 50 காப்பியங்களையும் இதை பத்தின தகவல்கள், இதனுடைய வாழ்விடம் பத்தின தகவல்கள்லாம் இருக்கு. மற்றபடி சங்க இலக்கியங்களான நற்றிணை, 500, பரிபாடல், 10 பட்டினப்பாலை போன்ற அந்த நூல்கள்லையும் வந்து நீலகிரி வரையாடு பற்றின தகவல்கள் நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த ஒரு நியூஸோடு சேர்ந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்களாக இருந்துச்சு. அண்ட் தென் கடைசியாக பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவில் சோலார் பவர், அதை ஜென்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, நம்ம சோலார் பவர் ஆம்பிஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த குவான்டிட்டி ஆஃப் சோலார் ரேடியேஷன் அவைலபிள் தட் கேன் பி எக்கனாமிக்கலி கன்வெர்டட் பை சோலார் பேனல்ஸ் டு எலக்ட்ரிசிட்டி இஸ் ஷோவிங் அண்ட் அலாமிங் டிக்ரீஸ் ட்ரெண்ட் இன் செவரல் லொக்கேஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு சோலார் பேனல்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா, வரக்கூடிய சோலார் அந்த ரேடியேஷனை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கக்கூடிய சோலார் ரேடியேஷன் இருந்தால் தான் நமக்கு சோலார் எனர்ஜி, அந்த சோலார் பேனல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றும். அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கக்கூடிய சோலார் ரேடியேஷன் வந்து இந்தியாவில் நிறைய இடங்களில் கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரோசால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இந்த காற்றில் கலக்கக்கூடிய விஷயங்கள், ஃபாசில் ஃபியூயலோட யூசேஜ், அதே மாதிரி நமக்கு டஸ்ட் அண்ட் கிளவுடு, ஓகேங்களா, இந்த மேகமூட்டமாக இருக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களால இந்தியாவில் பல இடங்களில் இந்த ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. குவான்டிட்டி ஆஃப் சோலார் ரேடியேஷன் அவைலபிள், எவ்வளவு சோலார் ரேடியேஷன் இருக்கோ அது வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது. சோலார் ரேடியேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சோலார் எனர்ஜி, சோலார் பேனல்ஸ் மூலமாக அதிகமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது அதிகமாக முன்னாடி இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன இடங்கள் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு சென்னை, கோவா, நியூ டெல்லி, திருவனந்தபுரம், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்லையும் இருக்கக்கூடிய சிட்டிஸையும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா சிட்டிஸ்லையும் வந்து நமக்கு சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கனால சோலார் பேனல்ஸ்னால கம்மியான எலக்ட்ரிசிட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்தியாவில் இது வந்து ஒரு டிக்ரீஸிங் ட்ரெண்டாக இருக்குது, இது வந்து ஒரு வரியிங் ட்ரெண்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் சோலார் எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்து நம்ம நிறைய ஆம்பிஷன்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவப்பட்ட இந்த சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 81 ஜிகாவாட்டாக இருக்குது. ஓகேங்களா? 81 ஜிகாவாட்டாக இருக்குது. நம்ம இந்த COP26 பஞ்சாமிரத் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை கொடுத்துருப்போம், அதில் இந்தியா நெட் ஜீரோ 2070 அச்சீவ் பண்ணுவோம்ன்றது சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மொத்தம் 5 டார்கெட் இருக்கும். அதில் இன்னொரு முக்கியமான டார்கெட் என்னென்னா, நம்மளோட அந்த ஆற்றல் தேவைகள், எனர்ஜி தேவைகள், எலக்ட்ரிசிட்டி ரெக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரிசிட்டி ரெக்குவயர்மெண்ட்டை 50% வந்து நம்ம ரினியூவபிள் எனர்ஜி வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருப்போம்.
அதே மாதிரி 2030 500 GW ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜியை நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸையும் இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 500 GW ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 280 GW ஆகுது சோலார்லேருந்து வந்திருக்கணும் நமக்கு. மற்றபடி விண்டிலிருந்து தனியாக, ஹைட்ரோலிருந்து தனியாக அதெல்லாம் எடுத்துப்பாங்க. சோலார் இந்த இடத்துல நம்ம சோலார் தான் பார்க்குறோம். அப்போ சோலார்லேருந்து மட்டும் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 280 GW தேவைப்படுது. நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கிறது 81 GW தான் வச்சுருக்கோம். அப்போ இன்னும் ஒரு 6 வருஷத்தில் நம்ம ஒரு வருஷத்துக்கு 40 GW அப்படிங்கிறத உருவாக்குனா தான் நம்ம அந்த 280 GW அச்சீவ் பண்ண முடியும். அந்த 280 GW 500 GW கான்ட்ரிபியூட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு இந்தியாவோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுல ரொம்ப ஒரு ஒரு பேக் ஸ்டாப்பிங்காக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா சோலார் பேனல்ஸோட குவாலிட்டி அப்படிங்கிறதையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சோலார் பேனல்ஸ் வந்து இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ இன்னும் பெட்டர் குவாலிட்டிஸில் நமக்கு சோலார் பேனல்ஸ் இருந்தால் இந்த ஒரு ப்ராப்ளமும் ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டோம்னா சோலார் எனர்ஜி அடாப்ஷனில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத கேட்பாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஹை காஸ்ட் அப்படிங்கறத சொல்லலாம். ரூஃப் டாப் வீட்டு மாடிகள்ல நம்ம சோலார் பேனல் வைக்கணும்னாலே 50,000 ல இருந்து 1,00,000 அளவுக்கு ஆகுது அப்படிங்கறத சொல்லலாம். அதுக்காக அரசாங்கத்தோட திட்டங்கள் இருக்கு. இப்பதான் சூரியோதய யோஜனா அப்படிங்கறத கொண்டு வந்தாலும் இது வந்து அடாப்ஷன் அப்படிங்கறது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு மக்கள் மத்தியில. சோ ஹை காஸ்ட் அப்படிங்கறது, அவேர்னஸ் இல்லாம இருக்கிறது, சோலார் எனர்ஜியோட அந்த யூசேஜ புரிஞ்சுக்காம இருக்கிறதெல்லாம் நிறைய காரணங்களை சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா சப்சிடிஸ் அப்படிங்கறது இன்னமும் மக்களை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு இல்ல அப்படிங்கறத சொல்லலாம். அண்ட் தென் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். குவாலிட்டி ஆஃப் சோலார் பேனல்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்கு. அதே மாதிரி சோலார் எனர்ஜியோட ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த மாதிரி காரணங்கள் இருக்கு. அமௌண்ட், இந்த குவாண்டிட்டி ஆஃப் சோலார் ரேடியேஷன் வந்து கம்மியா இருக்கனால நம்மளால இது ஒரு அடாப்ஷன் பிரச்சனையாவும் இருக்கு. குவாண்டிட்டி ஆஃப் சோலார் ரேடியேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கனால நமக்கு என்ன ஆகுது, சோலார் எனர்ஜியை மக்கள் அடாப்ட் பண்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு அப்படிங்கறதையும் இந்த மாதிரி ஸ்டடிஸை கோட் பண்ணி நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இன் அடாப்டிங் சோலார் எனர்ஜி அப்படிங்கிற அந்த ஒரு ஹெட்டிங் கீழே நம்ம இந்த மாதிரியான காரணங்களை வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான திட்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு தனியாக சூரியோதய யோஜனா இருக்கு. அண்ட் தென் நிறைய திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம திட்டங்களை கோட் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம கோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல் தான் நம்ம இன்னைக்கு கடைசியாக பார்த்த ஆர்டிக்கலாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. ஸோ எடிட்டோரியல் பேஜ்லேயும் எதுவும் அனலைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் அமிட் பண்ணலாம். தேங்க்யூ.